இன்னைக்கு இந்த ஓபன் ஹவுஸ் IIT Madras அனைவருக்கும் IIT Madras என்கிற தலைப்பில் இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னெல்லாம் செய்யறோம்ங்கறத நாங்க இப்ப கம்ப்ளீட்டா டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம். குறிப்பாக காலேஜ் பசங்களுக்கு எம்டெக் படிக்கிறதுக்கு என்னென்ன டிசிப்ளினில் வரலாம், என்னெல்லாம் இருக்குது. இந்த ஏரியா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 5 ஸ்டால் இருக்குது, சிவில்னால் ஒரு 10 ஸ்டால் இருக்குது. இப்போ இங்கே பார்க்கறது நீங்கள் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். இப்போ இவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுனா இப்போ இதுவரை ஒரு மண்டையோடு இதில் ஒரு ஸ்கல் ஸ்கேப்ஸ் மண்டை உடஞ்சிருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது கம்ப்ளீட்டாக 3D பிரிண்டரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்த அப்படியே வச்சு இதை வச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகிறது, இது பயோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், இது மாதிரி 3D பிரிண்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல பல கண்டுபிடிப்புகள் 89 ஸ்டால் இருக்குது. மற்றபடி 18 டிபார்ட்மெண்ட்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒவ்வொரு இடமா போய் பசங்க பார்க்கலாம், அவங்களுக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே போய் பார்க்கலாம். இதுமாதிரி பல ஆராய்ச்சிகள் இங்கே, பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பல புதுமையான கண்டுபிடிப்புகள், நாளைக்கு சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் கோல் அது மாதிரி இருக்கிறத பற்றி நிறையா. அதை தவிர படிப்புக்கு கேட்டு, ஜாம் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன், இப்போ பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், அது மாதிரி பல மேல் படிப்புகளுக்கு அதே மாதிரி செவரல் ஜாயிண்ட். இந்த நம்ம IIT மற்ற இன்ஸ்டிடியூஷன், வெளிநாடு இன்ஸ்டிடியூஷன்ஸோட நம்ம ஜாயிண்ட் டிகிரி ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கோம். அது மாதிரி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையும் பற்றி ஒரு ஃபுல் வியூ கொடுக்கறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டர்ன் ஓவர். இன்றைக்கி ஒரு 25,000 பேர், நாளைக்கு ஒரு 25,000 பேர் எதிர்பார்க்குறோம். ஒரு 50,000 to 55,000 பேர் நிறைய வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, நிறையா கிராமப்புறங்கள்லேருந்து வந்திருக்காங்க, சேலம் மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் குழந்தைகள்லாம் இங்கே பங்கெடுத்துருக்காங்க. நிறையா ஸ்கூல், கிட்டத்தட்ட half 50%, 60% ஸ்கூல், 40% காலேஜஸ். அதான் இப்போ பிரேக்கப் எல்லாமே. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இங்கே 89 ஸ்டால்ஸ் காட்டுறோம். ப்ளஸ் 18 டிபார்ட்மெண்ட்டு, எத்தனையோ ரிசர்ச் சென்டர்ஸ், நிறையா ரிசர்ச் சென்டர்ஸ். அது ஒரு சமப் பண்ணால் ஒரு 30-35 இருக்கும். அந்த சென்டர்ஸ்லாம் அவங்கவுங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட். இப்போ கெமிக்கல்னால் என்ன இருக்குது, கெமிக்கலில் எதுக்காக நான் கெமிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்கும். உங்களுக்கு கெமிக்கல் படித்தா இவ்வளோலாம் உபயோகம் இருக்குது, இந்த ஃப்யூச்சர் இருக்குது, இது மாதிரி ரிசர்ச் இருக்குது, இது மாதிரி மார்க்கெட் இருக்குது, இது மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு ஒரு காம்ப்ரஹென்சிவ் வியூ ஒரு சின்ன வயசுலேயே கிடைக்கட்டும். அதாவது இப்போ ஒரு 8th, 10th, 9th பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இப்போவே ஒரு மனசில் அவங்களோட ஒரு க்ரியேட்டிவிட்டி, எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின், டெக்னாலஜி டிசிப்ளின், கொஞ்சம் ஹியூமானிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நம்ம கெமிக்கலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆரம்பித்து, மெட்டீரியலில் ஆரம்பித்து, நீங்கள் ஒரு ஸ்டால் இங்கே இருக்குது, அதில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்ச்சை வச்சு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கூழ் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கூழை நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். இது ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ப்ராடக்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சஸ்டைனபிள், அது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி. இது மாதிரி பல நியூ மெட்டீரியல்ஸ், பேட்ரி, இதெல்லாமே கெமிக்கலில் தான் வருது. இது மாதிரி பல பல நியூ புதுசாக நிறையா இருக்குது. நிறையா நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாக ரொப்பின்னு போகலாம் இங்கே. ஆமாம் ஆமாம் இன்றைக்கி அதான் நாங்கள் அந்த ப்ரெஸ் இன்டர்வியூலே சொன்ன மாதிரி இன்றைக்கி மெரைன் எக்கானமிங்கிறது பெருசாக போயிட்டுருக்கு. ஆனால் நிறையா நேவல் ஆர்கிடெக்சருக்கு நம்ம கால் இல்லை. நம்ம இந்தியாவில் நம்மளே ஷிப் பில்ட் பண்ணோம், சப்மரீன்ஸ் பில்ட் பண்ணோம், நிறையா அண்டர் வாட்டர் கேபிள்ஸ் போடுறது, நிறையா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் தேவைப்படுறது, ரிசர்ச்சும் தேவைப்படுறது. இந்த பல ஆங்கிள்ஸில் இன்றைக்கி NIOTயில் நிறையா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. NIOTங்கிறது நம்ம IIT மெட்ராஸில் ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ அவங்க அங்கே இன்னொரு ஆஃபீஸ் அங்கே செட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இங்கே IIT மெட்ராஸ்குள்ளே தான் இருந்தது, பல வருஷம் இருந்தது NIOT. அதனால் அந்த இப்போ அவங்க இப்போ தே ஆர் நோ பிளானிங் டு bring things to go. இப்போ நிறையா மெரைன் எக்கானமி பற்றி தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் நியூ இது பண்ணலாம். ப்ளூ எக்கானமிக்கு இப்போ நிறையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் நிறையா இருக்குது. ப்ளூ எக்கானமியில் குறிப்பாக இப்போ மெரைன் பயாலஜி, மெரைன் இது பண்ணுறோம். அப்புறம் இப்போ ஷிப்பு ஓட்டுறது, மெரைனில் ஒரு MBA, ஒரு மெரைன் மேரிடைம் MBA கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ எனர்ஜியில் நிறையா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். டைடல் எனர்ஜி, அது மாதிரி non-conventional energy, renewable energy. There are port center, shipbuilding, so of course, Navy demos sonar technology, underwater submarines, so you full. My name is Bipana. I am in IIT Madras Civil Engineering Department PhD. Building materials focus in research. The construction industry has carbon dioxide emission. That is global warming reason for the carbon dioxide emission. So, in the technology for low carbon and lean construction center. That is the main the construction industry cause carbon dioxide emission. Reduce technologies used. We will try carbon dioxide emission. So, the normal use cement and the cement consumption reduce materials use. Mainly, we are focusing on waste materials which is generated from different industries such as fly ash, coal, thermal power plants produce fly ash, steel industry manufacturing produce GGBS. These materials are basically waste materials. These are used for normal conventional cement utilization kammi pandradhukku try pandrom. Also the biomass ashla ipo neenga Tamil Nadu paatha there is sugarcane industries, rice industries, idella harvest pandradhukku appo avanga enna pandrena inda biomass ash burn pandra aduve small scale industry ku or fuel use pandra ana idu burn pandradhukku appo generate agra ash eppadi adu eppadi adu idu pannanona avangalukku theriyala. So naanga inda biomass ash procure other construction blocks produce panlaman could and try panitrike. Upper the pata in a display pandra the display the concrete block this is a aerated concrete. This வந்து intentional நம்ம pores create by reducing the cement content. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி parking lot la illana rural lots la எல்லாம் இந்த மாதிரி concrete pavement போட்டா மழை வரும்போது அந்த தண்ணி டைரக்டா அந்த soil absorb ஆகும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So, you can see, we have to go. In Tamil Nadu, there is definitely flood is going to come. So, that's why the stagnate and the water is not saved. Also, it is creating the flood issue. So, in the concrete lay, it's a method to drain out the water and to preserve the water also. So, in the technologies use. Thank you. Sorry? Bipana. I work at IIT Madras Biomedical Ultrasound Imaging Lab. So, our lab name is Biomedical Ultrasound Imaging Laboratory. So, we have developed indigenous ultrasound card. So, indigenous, from the scratch, our lab is hardware, software image card. So, that's hardware and also in the probe, we outsource to India and we are doing it. So, that's indigenous. So, over the years, we have developed it. So, in the lab, in the small arm, now we have an ultrasound card. This is a hospital setup. So, this is fetal imaging setup. So, that's what we have done. So adhe kuda small or chinna size la or box type la vachirukkom. So idha ipo ivlo periya kaata move pandradhukku badila or chinna box alavukku irukku. So adu portable setup namu sollikalam. So andha mari naanga pannirukkom. We first ponadhu chemistry department da anga nariya organic chemistry appo nariya paathom nalla experiment nalla irundhudu explanation nalla irundhudu ipo inge actually naanga inge vandadhe vande IIT course moolema da 6-8 month course onnu pochu adu moolema da naanga inge enga school la vande offer panniranga and course IIT data science and artificial intelligence pathi idu pandradhukku and course moolema da indha opportunity engalukku kadachidhu. En peru Danika nam IIT la nariya knowledge kadikum ipo solves walls la paathirko ipo oru science experiment paathirko adla enna chemicals or soap avanga oru glass la pepper powder potanga appo what they seen what water and soap does to the pepper powder does it disperse or disperse? What? Water la adade mari irundhuchu. Appo soap anna adu full disperse panniyaachu. Adella kathirko. Appo vera technology installs la pona. Enna technology pathinga? Evisage Texon, virtual lab. Appo Manisha fusion and the fusion or a model machine model drop panna. Appo and the fusion in software la podna. Appo adu 3D pattern panna. Adella paatho. Appo biograph and the packaging. Technology padigringa neenga? Namla 5th grade padikrom. Namla 5th grade padikrom. Okay, technology padigringa. 5th grade. Padigringa. Indha vayasula idha paakradhu ungalku eppadi irukku? Indha vayasula nallava irukku. Nalla knowledge irukku. In the science in the expo la vandu future summit adukku carbon chemical carbon zero summit la irundhuchu. ஏ வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பொறுமையாக எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணி கேம்ஸ் வச்சு ப்ரைஸஸோட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதெல்லாம் புதுசாக எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி ரோப்ளாக்ஸாக நம்மளே செய்யலாம், எப்படி ஸ்டாச்சூஸ்லாம் ஸ்டோன்ஸ் உருவாச்சு, அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்ம பிரெயின்ஸ் எப்படி நம்ம மாற்றிக்கலாம், நம்மளே எப்படி பிரெயின்ஸை சேஞ்ச் பண்ணல ஒரு whole new environment. எனக்கு தெரிஞ்சது வந்து லைக் அவங்க knowledge improve ஆகும் ப்ளஸ் நம்ம knowledge improve ப்ளஸ் அவங்க வந்து எப்படி நம்ம சொல்லிட்டு லைக் நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம், அவங்க எப்படி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்ம அதுக்கு லைக் நம்ம வேர்ல்டுக்கு குட்டா இல்லையா அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நல்லாலாம் இருந்துரு, இந்த இதெல்லாம் நல்லாலாம் இருந்துரு, இங்கே பற்றி நிறைய திங்ஸ் இருக்குது, அது இன்னும் தெரிஞ்சுக்கணும்.